உருண்டு வரும் மலைகளுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமத்தில் கிரிக்கெட் மீது அசைக்க முடியாத ஆர்வம் கொண்ட ஆரியன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். விடியற்காலை முதல் அந்தி வரை கிராமத்தின் தற்காலிக கிரிக்கெட் மைதானத்தில் ஆரியன் ஒரு பழைய பேட் மற்றும் சற்று தேய்ந்து போன பந்தை கொண்டு தனது திறமைகளை வளர்த்து கொண்டிருந்தான். புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரராக வேண்டும் என்று அவனது கனவு. கிரிக்கெட் பற்றிய கேள்விகளை அந்த கிராமத்தில் உள்ள ஒரு தேநீர் கடையில் தொலைக்காட்சியின் மூலம் தெரிந்து கொண்டான். கிரிக்கெட் பற்றிய அவனது ஆர்வம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. இதை பார்த்த அந்த கிராம மக்களும் அவனை உற்சாகப்படுத்தினர். அவன் பல்வேறு ஷாட்களை பயிற்சி செய்வதிலும் அவனது பந்துவீச்சு நுட்பத்தைக் கண்டு பலர் ஆச்சரியப்பட்டனர். ஒரு நாள் கிராமத்தின் வழியாகச் சென்ற ஒரு கிரிக்கெட் பயிற்சியாளர் ஆரியனின் திறமையையும் உறுதியையும் கவனித்தார். சிறுவனின் திறமையை கண்டு ஈர்க்கப்பட்ட பயிற்சியாளர் அவருக்கு வழிகாட்ட முடிவு செய்தார். பயிற்சியாளரின் பயிற்சியின் கீழ் ஆரியனின் திறமைகள் செழித்து வளர்ந்தன. ஆரியனின் பற்றிய செய்தி அருகிலுள்ள நகரம் முழுவதும் சென்றடைந்தது. பிராந்திய கிரிக்கெட் போட்டியில் ஆரியன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒவ்வொரு போட்டியிலும் அவரது நற்பெயர் வளர்ந்தது. மேலும் தொழில்முறை அணிகளின் சாரணர்கள் கவனித்தனர். கடுமையான எதிரிகளை எதிர்கொண்ட போதிலும் ஆரியனின் அசைக்க முடியாத இயற்கையான திறமை அவரது அணியை வெற்றிக்கு வழிநடத்த உதவியது. ஆண்டுகள் செல்லச் செல்ல ஆரியனின் பயணம் அவரை கிராம கிரிக்கெட் மைதானத்திலிருந்து சர்வதேச மைதானங்களுக்கு அழைத்துச் சென்றது. அவர் ஒரு கிரிக்கெட் பிரபலமாக ஆனார். சிறிய நகரங்களைச் சேர்ந்த ஆர்வமுள்ள வீரர்களை பெரிய கனவு காண ஊக்குவித்தார். ஆரியன் தனது தொடக்க காலத்தை ஒருபோதும் மறக்கவில்லை. கிராமத்திற்கு திரும்பினார். அங்கு இளம் திறமைகளை ஊக்குவிக்கத் தொடங்கினார். ஒரு எளிய கிராம சிறுவன் ஆர்வம் மற்றும் விடாமுயற்சியின் மூலம் கிரிக்கெட் நட்சத்திரமாக மாறிய கதையை சிறிய நகரங்களைச் சேர்ந்த ஆர்வமுள்ள வீரர்களிடம் பகிர்ந்து கொண்டார். இதை போன்ற சிறுகதைகளை கேட்க வேண்டுமா? அனிமேக்ஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.